மேங்கோஸ் வந்து சேலத்துலேருந்து வருது, ஆந்திராலேருந்து வருது, ஆந்திரா சித்தூர்லேருந்து வருது. என்ன வித்தியாசம் சேலத்துலேருந்து வர மாம்பழத்துக்கும் சித்தூர்லேருந்து வர மாம்பழம்? அது சேலத்துலேருந்து வரக்காய் எப்பவுமே பாலிஷாக இருக்கிறதால ரொம்ப தித்திப்பாக அதிகரிக்கும். கொஞ்சம் ஆந்திரா அந்த சித்தூர்லேருந்து வர காய் கொஞ்சம் டாட்டு புள்ளி வச்ச காய் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. ஆரஞ்சு வந்து ஆஸ்திரேலியா ஆரஞ்சு, இம்போர்ட்டட் ஆரஞ்சு ஆஸ்திரேலியிலேருந்து வருது. ஒரு கிலோ வந்து 150 ரூபா 160 ரூபா கிட்டத்தட்ட வரும். பச்சை வாழை வந்து ஆந்திராவிலேருந்து வருது. கற்பூர வாழை, மஞ்சள் பழன்ற பூவன் வாழை, ரஸ்தாளி இதெல்லாம் வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து வருது. ஏலரிசி, செவ்வாழை இதெல்லாம் வந்து நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு அந்த ஏரியாவிலேருந்து வருது. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து செவ்வாழை வருது. அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் செவ்வாழை தான் நல்லா பேர் போனது, குவாலிட்டியான சரக்கு. நம்மளெல்லாம் வந்து வெறும் ஒன்லி திராட்சை இருக்குது, இந்த கொய்யா பழம் இருக்குது, கொய்யா இருக்குது, இந்த ப்ளம்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. திராட்சை மெயினாக இப்போ இருக்கிறது கேப்ஸில் வந்து ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது என்ன வெரைட்டிஸ் சொன்னால், இது வந்து பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சைன்றது வந்து இது வந்து போடப்பெட்டி நம்ம வந்து கொடை ரோடு இருக்கு இல்லை கொடைக்கானல் அங்கேருந்து அங்கே விளையிறது. இந்த ஒரு இந்த திராட்சை வந்துட்டு இது மைசூரில் பெங்களூரில் விளையிறது. இந்த கருப்பு திராட்சை இது வந்து ஜூஸுக்கு தான் அது நல்லாயிருக்கும். சீட்லெஸ்னு ஒன்று இருக்குது, அது சோலாப்பூர்லேருந்து வர்றது. இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு, அதான் வந்து நீளமாக இருக்கும், ரெட்டாக இருக்கும், வெற இல்லாத திராட்சை. இது வந்து இந்த கருப்பு திராட்சைன்னு சொல்கிற ஜூஸ் திராட்சை வந்து ஒயினுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ப்ளம்ஸ் வந்து கொடைக்கானலில் விளையிறது, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்.